தாம்பரம் தாம்பரம் பஸ் 10 நிமிஷம் நிக்கும் தண்ணி குடிக்கறவங்க இறங்கி குடிச்சுக்கலாம் ஏய் ஓடுடா டேய் உன்னை தான கூப்பிடுறேன் என்ன அருக்காணி சத்தம் கேக்குது அருக்காணிலடா அருக்காணி புள்ள அருக்காணி புள்ளையா அய்யய்யோ நமக்கே தெரியாம பேக்ல தொத்திட்டு வந்துச்சா பேக்ல எங்கடா பாக்குற பேஜ்ல போறானே வெளிய பாறா வெளிய வா யாரடி நீ என்ன இப்படி தெரியும் அருக்காணி புள்ளன்னு வேற சொல்ற போன வருஷம் பொரிச்ச உடனே 10 கோடி குஞ்ச கொண்டு வந்து பொரசாக்கத்துல வித்திட்டு போனியா ஞாபகம் இருக்கா பொரசாக்கத்துலயா ஆமா அந்த அஞ்சாவது மாடியில கோழி வளக்குன்னு ஒருத்தர் கேட்டார் அதுவா ஆவையா அந்த 10ல ஒன்னு தான் நான் அது சரி என்ன இப்படி கண்டுபிடிச்ச மறக்கற மூஞ்சடா இது என் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதெல்லாம் உன்னை தான்டா கழுவி கழுவி ஊத்துறேன் என்ன மாதிரி கிராமத்துல இருந்து கஷ்டப்பட கூடாதாண்டி உன்னை சிட்டிக்கு அனுப்பி வச்சேன் எங்க நீ கிராமத்துல இருந்து கஷ்டப்படுறன்னு சத்தியமாடா என்னடா பதில காணோம் சரி எங்க அம்மா எப்படி இருக்கா அவ உனக்கு அப்புறம் 60 புள்ளை பேத்து போட்டா இன்னும் இதே வேலைய தான் பாத்துட்டு இருக்கா அவ சரிடி பொரசாக்கத்துல வீட்டை வச்சிட்டு தாம்பரத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க அம்பத்தூர்ல இட்லி சாப்பிட்டு வடபழையில வடைய சாப்பிட்டு தாம்பரத்துல ஒரு தம்ம போடலாம்னு வந்தேன் என்னடா முறைக்கிற மூணு நாளா சோறு தண்ணி இல்லாம சோளிங்க நடுவுல கிடந்துட்டு இப்பதான் தாம்பரம் வந்திருக்கேன் நீ அஞ்சாவது மாடியில தான் இருந்த 50வது மாடியில தண்ணி போயிட்டு இருக்கு இவன் அஞ்சாவது மாடி பத்தி பேசுறாயா சரி நீ மட்டும் இங்க இருக்க மீதி 9 பேர் எங்க ஓலா புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்பறே என்னடா நாலு வேளை சரியில வேணும் போது செத்து போச்சு அஞ்சு அசோக் பில்லர புடிச்சிட்டு நிக்குது மீதி ஒண்ணு மீஞ்சூர்ல மீன் திங்க போயிருக்கு மீஞ்சூர்ல மீனா சரி சரி கோபப்படாத இப்ப எந்த ஏரியா போயிட்டு இருக்க சென்னையே ஏரியா தான்டா இருக்கு இதுல எந்த ஏரியான்னு வேற கேக்குற நீ அவ்வளவு உனக்கலா இருக்கு ஏண்டி மேடை வக்கம் மேடை தான இருக்கும் அங்க போக வேண்டியதுதானே மேடை வக்கம் மேடை இருக்குமா எவன்டா சொன்னது அத சுரண்டி சுரங்கம் போட்டு பல வருஷம் ஆச்சு ஆமா நீ எங்கடா போயிட்டு இருக்க நான் கொட்டி வக்கம் போறேன் டி கொட்டற மழையில கொட்டி வக்கமே கோல நடுங்கி போய் கிடக்கு அங்க எங்கடா போற பட்டினம் பக்கம் பாலத்து மேல நிக்கறாங்க வலசர வக்கம் வலைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மீனம் பக்கம் மீன் மவுளி பாக்கம் மதல வரதான பாத்துட்டு இருக்காங்க கோடம் பாக்கம் குத்தாட்டம் போடுது மழை அங்கம் பாக்கம் நந்து போய் இருக்காங்க விருகம் பாக்கம் வெறுத்து போய் இருக்காங்க ஊர பாக்கம் ஊருக்கே கிளம்பிட்டாங்க சே பாக்கம் கொஞ்சம் சேஃபா இருக்கியா அச்சர பாக்கம் அங்க தான்டா நான் போயிட்டு இருக்கேன் சரி அங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்களா அதான் கொளத்தூராடி அது கோயம்பேடா கோயம்பேடா அங்க பஸ் தாண்டி நிக்கும் அதுக்கு மேல நின்னு தான்டா குளிச்சிட்டு இருக்காங்க அப்போ எல்ஐசி ஓஐசி அதெல்லாம் கண்ணுக்கு தெரியதா இப்போ நான் என்னடி பண்றது கொஞ்ச நேரத்துல பிரெட் பால் வரும் தின்னுட்டு வெயிட் பண்ணுடா இன்னும் பிரெட் பால் தான் தராங்களா அப்ப மழை தண்ணி ஓரத்துக்கு பாத ரெடி பண்ண மாட்டாங்க ஆமா நீ பள்ளத்துல பண்ணை கட்டி வச்சிருக்க இவங்க ஆத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காங்க சரிடி வந்தத தான் வந்துட்டேன் அப்படியே இந்த மெரினா பீச் எங்க இருக்குன்னு சொன்னினா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவேன் நீ ஏன்டா மெரினா பீச்சுக்கு போற வெளிய எட்டி பாரு மெரினா பீச் ஒண்ணே தேடி வந்திருக்கு அத்தாடி இப்ப நான் என்னடி பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணியா போளூர்ல இருந்து ஒரு போட் வரும் அத புடிச்சு செங்கல்பட்டு போயிரலாம் என்னடி மெட்ரோ ட்ரெயின் வர்ற மாதிரி சொல்ற ஏ இது சீசன் டைமியா அப்படிதான் இருக்கும் என்னமோ ஊட்டி போட் ஹவுஸ்க்கு வந்த மாதிரி சீசன் டைம்னு சொல்றாலே அது இருக்கட்டும் நீ எதுக்கு சென்னை வந்த என்னடா திருதிருன்னு முழிக்கிற உண்மைய சொல்ற இல்ல அண்ணா நகர்ல உங்க அம்மா அருக்காணி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதான் வித்துட்டு போலாம்னு வந்தேன் எங்க அம்மா எங்கடா தோ இங்க தான் இருக்கா ஐயோ அட பாவி பண்ணையில சுத்திட்டு இருந்தவரை இப்படி சென்னையில கூட்டி வந்து சோளிய முடிச்சிட்டாரா ஐயோ